சென்டிமெண்டல் தீவிரம் காட்டும் ரஜினிகாந்த் கோச்சரியான் வெற்றியா தோல்வியா என்ற ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம் போல இருக்கிறது. அந்த அளவுக்கு அப்படம் குறித்து எதிர்மறையான விமர்சனங்கள் இன்னும் வந்து கொண்டிருக்க அவற்றின் பதில் தனது லிங்கா படம் தான் என்று ரஜினிகாந்த் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். லிங்காவில் அவரது ரசிகர்களை கவர்வது மட்டும் இன்றி வசூல் ரீதியாகவும் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று படத்தில் பல்வேறு அம்சங்களை திணித்து வருகிறார்களாம். இதில் ஒன்று தான் ரயில் சண்டை காட்சி. இப்படத்தின் வெற்றியில் ரொம்ப தீவிரமாக உள்ள ரஜினி ரொம்பவே சென்டிமெண்ட் விஷயங்களை கடைபிடித்து வருகிறாராம். அதன்படி தனது படங்களில் ரயில் சண்டை காட்சி இடம்பெற்ற படம் அனைத்தும் வெற்றி பெற்றிருப்பதால் இப்படத்தில் ஒரு ரயில் சண்டை காட்சி வைக்க வேண்டும் என்று உறுதியாக சொல்லிவிட்டாராம். எனவே இப்படத்தில் ரயில் சண்டை காட்சி ஒன்று கே எஸ் ரவிக்குமார் நுழைந்து விட்டாராம். அந்த காட்சியை ஹைதராபாத்தில் எடுக்க திட்டமிட்டுள்ளார்களாம். மேலும் இப்படத்தின் படப்பிடிப்பு ஓரளவு நிறைவடைந்துள்ள நிலையில் படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஜினிகாந்தின் பிறந்த நாளான December 12 லிங்கா திரைப்படம் வெளியாகும் என்றும் தயாரிப்பு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. For more updates, log on to www.plus.in.